இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சென்னையில் வள்ளலார் நகரில் இருந்து திருவேற்காடுக்கு மாநகர பேருந்து புறப்பட்டது. பூந்தமல்லி ரோட்டில் பேருந்து சென்றபோது கடைசி சீட்டில் உட்கார்ந்திருந்த பெண் இறங்குவதற்காக எழுந்து நின்றார். அவர் நின்ற இடத்தில் இருந்த பலகை திடீரென உடைந்தது. ஓட்டை வழியாக இளம்பெண் விழுந்தார். சீட் கம்பியை பிடித்தபடி ஓட்டையில் தூங்கினார். சக பயணிகள் கூச்சலிட டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். ஓட்டையில் சிக்கியிருந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அவர் மென்ட் பகுதியைச் சேர்ந்த ஷானாஸ் என்பது தெரிந்தது. ஓட்டை உடைசல் பஸ்ஸை ஓட்டிய டிரைவர், கண்டக்டர் மற்றும் அரசை பயணிகள் தீட்டி தீர்த்தனர். ஓட்டை வழியாக அந்த பெண் கீழே விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என சரமாரியாக கேள்வி கேட்டனர். தமிழகத்தில் திமுக அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார். அரசு பஸ்ஸில் செல்பவர்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை. ஒவ்வொரு தமிழக அரசு துறையும் இப்படித்தான் பரிதாப நிலையில் இருக்கின்றன. போக்குவரத்து துறையில் எப்படி ஊழல் செய்யலாம் என சிந்திக்கும் அமைச்சர் அரசு பஸ்களை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.